ஓக்கி புயல், தொடர் கடல் சீற்றம், புயல் காற்று எச்சரிக்கை போன்ற பல்வேறு காரணங்களால் தங்கள் வாழ்வாதாரத்தை பெரும் பாதிப்பை சந்தித்து இருக்கும் மீனவர்களுக்கு தற்போதுள்ள 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் கூடுதல் வாழ்வாதார பாதிப்பை ஏற்படுத்துவதால் மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதியை 5,000 இருந்து 15,000 ரூபாயாக மாற்றி வழங்க வேண்டும் என மீனவர்கள் ஏற்கனவே அரசை வலியுறுத்தி வந்தனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்ட மீன் தொழிலாளர் சங்கத்தினர் நாகர்கோவிலில் உள்ள மீன்வளத்துறை துணை இயக்குனர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த அலுவலகம் மூலமாக தமிழக முதல்வர் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சருக்கும் கோரிக்கை மனு அளித்தனர். கோரிக்கைக்கு உரிய நடவடிக்கை அரசு தரப்பில் எடுக்கப்படவில்லை என்றால் மாநில அளவில் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என மீனவ அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் என்கிறதை ஏற்கனவே அமல்படுத்தி வருகிறார்கள். அந்த தடைக்காலத்தை 45 நாளிலிருந்து இப்பொழுது 61 நாளாக மேற்கு கடற்கரையிலும் கிழக்கு கடற்கரையிலும் அமல்படுத்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மீனவர்கள் ஏற்கனவே சொன்னது போல சுனாமியால் பெரும் பாதிப்படைந்துள்ளனர். எல்லாவற்றிற்கு மேலாக சமீபத்தில் கடல் சீற்றம், புயல் இவைகளின் காரணமாக மீன்பிடி தொழில் அறவே இல்லாமல் அவருடைய வாழ்க்கை தரம் மிகவும் கஷ்டத்தில் ஓடுகிறது. இந்த சூழ்நிலையில் 61 நாள் ஏற்கனவே மின் தடையை 45 நாள் இருந்து 61 நாள் நீட்டியிருப்பதினால் மீண்டும் அவர்களுக்கு நிவாரணமாக கொடுத்து வந்த 5,000 ரூபாயை 15,000 மாற்றி அரசு பரிசீலனை செய்து உத்தரவு பிறப்பிக்க இந்த நேரத்தில் வேண்டுகிறோம். இதை சரியான முறையில் அரசு பரிசீலனை செய்து உரிய நிவாரணம் மீனவர்களுக்கு வழங்காமல் இருந்தால் மாநிலம் தழுவிய போராட்டத்திற்கு நாங்கள் தயாராகவோம் என்பதையும் தெரிவித்தோம்.